வணக்கம். இது லங்காபுரின் சுவிஸ் செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். 30,000 டாலர்களை தாண்டிய பிட்காயின். சுற்றுலா பயணியை சுற்றி வளைத்த ஆயுதம் தாங்கிய சுவிஸ் போலீசார். கோடை மலையேற்றத்தின் போது காயமடைந்த 12 பசுக்கள் காப்பாற்றப்பட்டமை குறித்து வெளியாகிய தகவல். தாயின் குரல் ஒளியானது குறைமாத குழந்தையின் வலியை குறைப்பதாக புதிய ஆய்வில் கண்டுபிடிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். சுவிசர்லாந்து பற்றிய சில இன்று இனிக்கும் 5 தகவல்கள். 7 உறுப்பினர்களை கொண்ட கூட்டாட்சி ஆட்சிக்குழுவில் முதல் பெண் உறுப்பினராக 1984 தொடக்கம் 1989 வரை எலிசபெத் கோப் பணியாற்றினார். கூட்டாட்சி மட்டத்தில் 3 பிரதான ஆட்சி ஆணையங்கள் உள்ளன. அவை நாடாளுமன்றம், கூட்டமைப்பு ஆட்சிக்குழு, கூட்டமைப்பு நீதிமன்றம் ஆகியனவாகும். 1963 சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து சுவிட்சர்லாந்து EFTA-வை உருவாக்கி அதன் உறுப்பினராக இருக்கிறது. சுவிஸ் நாடாளுமன்றம் 2 அவைகளை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் மகுட நுண்ணி தொற்று பற்றிய தகவல். சுவிட்சர்லாந்தில் குறைந்த எண்ணிக்கையிலேயே தீவிர சிகிச்சை கட்டில்கள் உள்ளன. பொருளாதார மேம்பாடு மற்றும் ஒத்துழைப்பு அமைப்பின் புதிய தரவுகளின்படி 2018 சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு 1,00,000 மக்களுக்கும் 11.8 தீவிர சிகிச்சை இடங்கள் இருந்தன. இந்நாடுகளில் இத்தாலியே குறைவான தீவிர சிகிச்சை பிரிவில் கட்டில்களை கொண்டுள்ளது. எவ்வாறாயினும் கட்டில்கள் அல்ல முக்கியம், நிபுணத்துவம் வாய்ந்த சிகிச்சை அளிப்போரை தேவை. இவர்களின் எண்ணிக்கையை கூட்டவோ அல்லது புதிய சிகிச்சையாளர்களை பணிக்கமர்த்தவோ இந்த குறுகிய காலத்தில் முடியாது. இவ்வாறு டோபியாஸ் பார் கண்டோன் சுகாதார அதிகாரிகள் மாநாட்டில் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சுவிட்சர்லாந்தில் கோவிட் தீவிரம் காரணமாக தனிநபர் ஒருவர் 2020 3.3 கிலோ சராசரியாக தனது எடையை கூட்டியுள்ளனர் என சென் காலன் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. பிட்காயின் ஒரு மெய்நிகர் பணம், கண்ணால் பார்க்க முடியாத, கையால் தொட்டுணர முடியாத பணம். சில வங்கிகளில் வேர்ச்சுவல் வாலெட் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், அது போன்றதாகும். பிட்காயின் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் அதன் விலை சில டாலர்களே. ஆனால் தற்போது ஒரு பிட்காயினின் விலை 30,000 டாலர்களை தாண்டி நிற்கின்றது. இதிலிருந்தே மக்கள் இதனை உலகம் முழுக்க விரும்பி வருகிறார்கள். பிட்காயின் இணையத்தில் பிளாக்செயின் போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது. ஆண்டுக்கு இவ்வளவு என்கிற விதத்தில் மைனிங் என்கின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றது. பிளாக்செயின் பெரிய மனித வளமின்றி இயங்கவில்லது. அதனாலேயே சுவிஸில் இதனை பெரிதும் ஆதரிக்கிறார்கள். கப்பல் போக்குவரத்து, அரச சார்பற்ற நிறுவனங்கள் போன்றவற்றில் பாரிய தொகையிலான பரிமாற்றங்களை செய்ய முடியும். தற்போது சுவிஸில் 5,000 பேர் இந்த பிட்காயினை பயன்படுத்துகிறார்கள். கமக்செஸ், டிஜிடெக் மற்றும் சில கண்டோன்களில் வரி அறவிடவும் பயன்படுத்துகிறார்கள். நாம் எப்படி ஒரு ஸ்மார்ட் போன் பாவனைக்கு வந்தோமோ அதே போன்று எதிர்காலத்தில் சுவிட்சர்லாந்தில் இந்த நடைமுறை நாடு முழுக்க வரலாம். சில நாடுகளில் இதனை பாதகமான முறையிலும் பயன்படுத்துகிறார்கள். சுவிட்சர்லாந்துக்கு சுற்றுலா வந்த ரஷ்ய நாட்டவர் ஒருவரை ஆயுதம் தாங்கிய போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். வலடிஸ்லாவ் கிளஷுதீன் என்பவர் மார்ச் மாதம் தனது குடும்பத்துடன் தனது சொந்த ஜெட் விமானத்தில் சுவிட்சர்லாந்துக்கு சுற்றுலா வந்துள்ளார். விமானம் தரையை தொட்ட சிறிது நேரத்தில் ஆயுதம் தாங்கிய போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். இவர் M30 என்னும் நிறுவனத்தின் உரிமையாளர், ஊடகங்களை மேற்பார்வையிடுதல் மற்றும் சைபர் பாதுகாப்பு சேவைகளில் அவரது நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. அதன் இணையதளத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் நிர்வாகமும் அரசும் தங்கள் வாடிக்கையாளர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கிளஜுதீன் மீது அமெரிக்கா நிறுவனங்களின் தரவுகளை திருடுவதற்காக, இணையதளங்களை ஹேக் செய்வதற்காக வேவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆகவே அமெரிக்காவின் கோரிக்கையின் பேரில் அவரை சுவிட்சர்லாந்து கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் அல்பைன் புல்வெளிகளில் கோடை மலையேட்டத்தின் போது காயமடைந்த 12 பசுக்கள் மலையின் கீழ் கொண்டு செல்லப்பட்டமை அமெரிக்காவின் தொலைக்காட்சியில் செய்தியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த பசுக்கள் ஒவ்வொன்றாக ஒரு உலங்கு வானூர்தியில் இணைக்கப்பட்ட கட்டு மூலம் தூக்கிச் செல்லப்பட்டன. தாயின் குரல் ஒளியானது குறைமாத குழந்தை பிரசவத்தின் குழந்தையின் வலியை குறைப்பதாக புதிய ஆய்வின்படி கண்டறியப்பட்டுள்ளது. குறைமாத குழந்தைகள் பிறந்தவுடன் தாயிலிருந்து பிரித்து தீவிர சிகிச்சை பிரிவில் வைப்பார்கள். ஜெனிவாவைச் சேர்ந்த பல்கலைக்குழு ஒன்று இத்தாலிய பரணி வைத்தியசாலை ஆதரவுடன் இதனை அவதானித்த போது தாயின் குரல் ஒளி பிரசவத்தின் போது குழந்தையின் ஒக்சிடோசன் எனும் ஓமோனை அதிகரிக்க செய்கிறது. ஒக்சிடோஷன் ஓமோனானது தொடுகை அல்லது மன அழுத்தத்துடன் தொடர்புடையது. இது சிறந்த வலி நிவாரணத்துக்கு பங்களிக்க முடியும்.
இந்த பரிசோதனை பிரசவத்தின் போது பெற்றோர் அருகில் இருப்பதை முக்கியப்படுத்துகிறது. இந்த செய்திகளை வாசிக்க எமது இணையதளமான langafo.tvக்கு விஜயம் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சுவிஸ் செய்திகளை அறிந்து கொள்ள எமது langafo ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம langafo சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. செல்வாசிஸ் வீடு கட்ட, வீடு விற்க, வீடு வாங்க, வீடு திருத்த மற்றும் குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன் உங்கள் கனவு இல்லத்தையும் நாம் செய்து தருகிறோம்.